மாவட்ட ரீதியிலும் எதிர்ப்பு நடவடிக்கையை முன்னெடுக்க ஐக்கிய மக்கள் சக்தி திட்டம். இந்தியா கை கொடுக்காவிட்டால் ராஜபக்ஷ அரசுக்கு கடைசி வருடம். மனோ கணேசன். முல்லைத்தீவில் தனியார் கல்வி நிலையம் சென்ற மாணவன் கடத்தல். நாட்டின் பல இடங்களில் ஜெடியுடன் கூடிய மழை. கோட்டாபயவின் மாஸ்டர் பிளான், தீர்மானங்களை மாற்றும் அரசியல் கட்சிகள். நிலைமையை கட்டுப்படுத்த முடியாது, விலைகள் மேலும் அதிகரிக்கும். அஜித் நிவார் கப்ரால். அரசு எதிர்ப்பு நடவடிக்கையை மாவட்ட ரீதியாக முன்னெடுக்க உள்ளதாக எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. அந்த வகையில் மார்ச் மாதத்திற்குள் மொனராகலை மற்றும் ரத்னபுரி மாவட்டங்களில் பாரிய அரசு எதிர்ப்பு கூட்டத்தை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அதன் பின்னர் வடக்கு கிழக்கில் உள்ள மாவட்டங்களிலும் அரசு எதிர்ப்பு கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்படும். இதற்கான பொறுப்பு மாவட்ட அமைப்பாளர்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. கடந்த 15ஆம் தேதி அரசு தலைவர் செயலகத்திற்கு முன்னர் சஜித் அணியினரும் மாபெரும் போராட்டத்தை வெற்றிகரமாக முன்னெடுத்திருந்தனர். இதற்கு பல தரப்பினரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். மாவட்ட ரீதியிலும் இவ்வாறான போராட்டங்கள் அவசியம் என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். கடைசி வருடம் மனோ கணேசன். இந்தியாவிடம் 100 கோடி அமெரிக்க டாலர் புதிய கடன் பெற்று அதன் மூலம் அங்கிருந்து உணவு, மருந்து, எண்ணெய் ஆகிய அத்தியாவசிய பொருட்களையும் இலங்கை பெறுகின்றது. கடந்த காலங்களில் இந்தியாவை திட்டி தீர்த்து கரித்து கொட்டிய இவர்கள் இன்று புதுடெல்லிக்கு போய் கைகட்டி நிற்கின்றார்கள். இந்திய கடனுதவி கிடைத்திராவிட்டால் இந்த சித்திரை திங்கள் தமிழ் புது வருடம் ராஜபக்ச அரசுக்கு கடைசி வருடமாக இருக்கும். புத்தாண்டின் போது இலங்கை அரசின் நிலைமையும் சிரிப்பாய் சிரித்திருக்கும். அதேபோல் சர்வதேச நாணய நிதியத்துடன் உரையாடி பழைய கடன்களை மறுசீரமைக்க முயல்கின்றார்கள். அதைத்தான் செய்ய வேண்டும், வேறு வழியில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேசத்தில் தனியார் கல்வி நிலையம் சென்ற பள்ளிப்பிடம் மாணவன் ஒருவன் வானில் கடத்தி செல்லப்பட்டுள்ளார். இவர் கடத்தி செல்லப்பட்ட வேனுக்குள் மேலும் 2 சிறுவர்கள் கைகள் கட்டப்பட்டு வாய்க்கு பிளாஸ்டர் ஒட்டப்பட்ட நிலையில் இருப்பதாக தப்பித்த மாணவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். குறித்த மாணவனை வனப்பகுதி ஒன்றுக்கு கொண்டு செல்ல முற்பட்ட போது வேனில் இருந்து தப்பியோடிய நிலையில் அடிகாயங்களுடன் உறவினர்களால் மீட்கப்பட்டு புதுக்குடியிருப்பு வைத்தியசாலையில் சேர்த்த பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக மாஜோலி வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். நாட்டில் பல இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அதன்படி ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. மேல் சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும். வடக்கு மற்றும் வட மத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 40 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. சமகாலத்தில் இலங்கையில் ஏற்பட்டுள்ள பாரிய நெருக்கடி நிலைமை காரணமாக ராஜபக்ஷ சகோதரர்கள் மீதான மக்களின் வெறுப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. 5 வருட ஆட்சி காலத்தில் 2.5 வருடங்கள் பூர்த்தியாகியுள்ள நிலையில் எஞ்சிய காலத்தை கடப்பது பெரும் சுமையாகி மாறியுள்ளது. சிக்கியுள்ள பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள முடியாது என உணர்ந்து சமகால அரசாங்கம் அதனை இனியவர்களுடன் பகிர்ந்து கொள்ள திட்டம் திட்டுவதாக அரசியல் தரப்பினர் தெரிவித்துள்ளனர். சர்வதேச நாணய நிதியத்தின் நாடு தவிர வேறு எந்த ஒரு மார்க்கமும் இல்லை என்ற நிலைப்பாட்டில் அனைத்து கட்சிகளையும் ஒன்றிணைந்து தமக்கான தோல்வியினை அளவை குறைக்க திட்டமிடுவதாக சில அரசு தரப்பினர் குற்றம் சாட்டுகின்றனர். இதற்காக முதற்கட்டமாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் எதிர்வரும் புதன்கிழமை நடைபெறவுள்ள சர்வகட்சி மாநாடு என தெரிவிக்கப்படுகின்றது. விலைகள் மேலும் அதிகரிக்கலாம், காரணம் உலக நிலைமைகள், எம்மால் கட்டுப்படுத்த முடியாது என மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவார் கப்ரால் தெரிவித்துள்ளார். அத்துடன் இது ஒரு இப்படத்தக்க அளவில் ஒரு நெருக்கடி மிக்க கஷ்டமான காலமாக இருக்கின்றது. எனவே சகலரும் தமது கடமையை சரியான முறையில் முன்னெடுப்பது முக்கியமானது என குறிப்பிட்டுள்ளார். மாவட்ட ரீதியிலும் எதிர்ப்பு நடவடிக்கையை முன்னெடுக்க ஐக்கிய மக்கள் சக்தி திட்டம். இந்தியா கை கொடுக்காவிட்டால் ராஜபக்ஷ அரசுக்கு கடைசி வருடம். மனோ கணேசன். முல்லைத்தீவில் தனியார் கல்வி நிலையம் சென்ற மாணவன் கடத்தல். நாட்டின் பல இடங்களில் ஜெடியுடன் கூடிய மழை. கோட்டாபயவின் மாஸ்டர் பிளான், தீர்மானங்களை மாற்றும் அரசியல் கட்சிகள். நிலைமையை கட்டுப்படுத்த முடியாது, விலைகள் மேலும் அதிகரிக்கும். அஜித் நிவார் கப்ரால்.